ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாழைநாரில் ஒரு சைடில் வாடாமல்லி பூவும் இந்த ரோஸும் வச்சு தாங்க கட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், குழந்தைய கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பூ கட்டிடலாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வாழைநாரை வந்து தண்ணியில் நினச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அருந்தும் போகாது, நல்லா வளைஞ்சும் வருங்க. இப்போ மேல் பக்கமாக வந்து ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி பின் பண்ணுற கலவை கொஞ்சம் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ அந்த முடிச்சுக்கு மேலேயே நான் வாடாமல்லி பூ வைக்கிறேன். இப்படி வந்து இடது பக்கத்தில் வச்சு வலது பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும். அந்த முடிச்சு மேலே வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே வரணுங்க. முடிச்செல்லாம் வந்து லாஸ்ட்டாக போட்டால் போதும். சுற்றிட்டு மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதாவது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி இந்த நூல் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ ஒரு சுற்றுக்கு நான் மூணு பூ வச்சுருக்கேன். அடுத்த லைனுக்கு வந்து மூணு பூ வைக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அடுத்தடுத்த லைன் வைக்கும்போது ரொம்ப இறக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த காம்பு தெரியுங்க. லைட்டாக மட்டும் அந்த அடுக்கடுக்காக வர மாதிரி லைட்டாக இறக்கி வச்சுக்கணும். இப்போ அடுத்த லைனுக்கும் வந்து நான் மூணு பூ வச்சுட்டேன். இப்படி பூவை வச்சு வச்சு இப்படி சுற்றிட்டே வர்றதாங்க. நீங்கள் முடிச்ச எல்லாமே லாஸ்ட்டாக போட்டால் போதும். சுற்றும்போது மட்டும் நல்லா டைட்டாக சுற்றிக்கணும், இல்லைனா உருகி வந்துடும். இப்போ ரெண்டு லைனுக்கு வந்து நான் வாடாமல்லி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த லைன் வந்து நான் ரோஸ் வைக்க போகிறேங்க. நீங்கள் இல்லை வாடாமல்லியே போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக ப்ளைனாக கட்டிட்டு வரலாம். இல்லை சென்டரில் மட்டும் ரோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாங்க. அது உங்களோட ஐடியா தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு வரிக்கு வந்து ரோஸ் வைக்கிறேன். வாடாமல்லி எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரியே மூணு பூ வந்து ரோஸ் வச்சுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு கலர் ரோஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாரீக்கு மேட்சாக வேணாலும் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரோஸும் மூணு பூ வச்சாச்சு. ரெண்டு வரி வந்து வாடாமல்லி, ஒரு வரி வந்து நான் ரோஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு செட்டும் கட்ட போகிறேன். அடுத்தது அதே மாதிரியே ஒரு வரிக்கு வந்து வாடாமல்லி வச்சுக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் மல்லிப்பூ கட்டலாம், ஜாதிப்பூ, எந்த பூ வேணாலும் கட்டிட்டு வரலாங்க. ஆனால் ஒரு ஒன் சைடாக வரும். ஜடையை சுற்றி வைக்கும்போது நம்ம கரெக்டாகவே இருக்குங்க. இன்னொன்று மூணு மூணு பூ வைக்கிறதுனால நல்லா பட்டையாகவே ஒரு லைனு, அதாவது மூணு லைன் வர்றதுனால நல்லா பட்டையாகவே இருக்குங்க. நல்லா லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக இப்படி சுற்றிக்கணும். இப்போ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன். ஒரு ரெண்டு வரைக்கும் வாடாமல்லே அடுத்தது ரோஸ் வச்சு கட்டிகிட்டே வந்துடலாம். பூ கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக இந்த மாதிரி சுற்றி கட்டி பழகிக்கலாம். இப்போ லாஸ்ட் வரி நான் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கிங்க. நான் வந்து ஒரு சென்ட்டுக்கு வைக்கிற அளவுக்கு கட்டியிருக்கேன். இப்போ லாஸ்ட் பூ வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே இந்த பூவை வந்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் பின் பண்ணுறதுக்கு அளவாக வாழ்நாறு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எப்போ பூ முடிச்சு போடுற மாதிரியே ஒரு மூணு நாள் முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும், அப்போ தான் உருகி வராது. அவ்வளவுதாங்க. இப்போ வந்து பூ வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கரெக்டாக எல்லாமே அலைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஜடையை சுற்றி வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று பட்டையாகவும் ஒரு மூணு வரி வச்சுருக்கிறதுனால, அதாவது ஒரு லைனுக்கு மூணு பூ வச்சுக்கிறதுனால நல்லா பட்டையாகவே தெரியுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் பூ வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.